ஒரு நாலஞ்சு போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் வந்து வாங்க நீங்க தானே அரவிந்த்சாமின்னு கேட்டாங்க. ஆமா சார்னா நல்லா இருக்கீங்களா என்னன்னு விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு ஏதாவது கையில வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்ன சார் ஒன்றும் புரியல கையில வச்சிருக்கீங்க என்ன சார்னு நான் கேட்டேன். இல்லை ஏதாவது கருப்பு கொடி இல்லை கருப்பு மை இல்லை கருப்பு பவுடர் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது நீங்க கேட்கறது எதுவுமே இல்லை சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் வரல, நான் வந்து நான் படித்த படிப்புக்கான பட்டத்தை தான் சார் நான் வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த அதெல்லாம் நம்பவே இல்லை அவங்க. சரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏந்திரிக்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி என்னுடைய மெயில் பாக்கெட்டில் கையை விட்டு செக் பண்ணாங்க. இந்த மாதிரி பின் பாக்கெட்டில் செக் பண்ணாங்க. சரி ஒன்றும் இல்லைட்டு அவங்க போயிட்டாங்க, வெளில வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் வெளில போனேன். வெளில போன வந்து டக்குன்னு கதவை சாத்திட்டாங்க. ஆடிட்டோரியத்தினுடைய பெரிய அந்த டோரை லாக் பண்ணிட்டாங்க. சார் எதுக்கு சார் லாக் பண்ணீங்க, நான் உள்ளே திரும்பி போகணும் சார் அப்படின்னா அவங்க விடலை. டக்குன்னு ஜென்ரேட்டர் வச்சுருக்கக்கூடிய அந்த மின்சார அறையில் உள்ளே வச்சு லாக் பண்ணி அங்கே என்னை அழைச்சிட்டு வந்த அந்த காவலர்கள்லாம் சேர்ந்து உள்ளே நாட்டை கழட்டு அந்த கோட்டைலாம் கழட்டுன்னு சொன்னாங்க. இல்லை சார் அப்படின்னு சொல்லி நான் வாதம் பண்ணேன். எனக்கும் அவருக்குமான வாதம் பெரிய வாதமாக இருந்துச்சு. ஒரு கிராமத்தில் நான் தான் சார் முதல் பட்டதாரி, குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி சார். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க சார். நான் எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு படித்தேன், போராட்டக் கடையில் தான் நான் பெரிய படிப்பை படித்தேன். இந்த படித்த படிப்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டத்தை நான் வாங்கிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன் சார். என்னை வாங்க விடுங்க, இந்த விழாவில் என்னை உள்ள அனுமதிங்க. தயவு செஞ்சு இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னால், இல்லை எங்களுக்கு பயமா இருக்கு, பல இடத்துலேருந்து உங்கள் மீது நிறையா புகார் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பேண்டை இறக்கிட்டு கருப்பு கலர் பனியன் போட்டிருக்கிற அப்படின்னு பார்த்தாங்க. இறக்கி பார்த்தா கருப்பு கலர் ஜட்டி போட்டிருக்கிற, உன் கருப்பு கலர் பனியா, இதை காட்டி நீ ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் எப்படி சார், நான் ஒரு கோட்டுக்குள்ள சட்டை இருக்கு, சட்டைக்குள்ளதான் சார் பனியா இருக்கு, இதெல்லாம் நான் கழட்டி காட்ட வரைக்கும் நீங்க போலீஸ் என்ன சார் செய்ய போறீங்க? நான் அப்படிலாம் இல்லை சார், நான் வந்து படிச்ச படிப்புக்குதான் சார் பட்டம் வாங்குறேன், ஏன் சார் இப்படி போட்டு மன உளைச்சல ஆளாக்குறீங்க? ஒரு சக மாணவர்களுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்றது ரொம்ப எனக்கு மன உளைச்சலா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். முன்னாடி ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பு மாரி அவங்க வந்து அவங்களோட கஸ்டடியில என்னை வச்சிருந்தாங்க. 12:10 லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க தஞ்சாவூர்ல உள்ள லோக்கல் போலீஸ்டா ஹேண்டில் பண்றாங்க. என்னுடைய நண்பர்கள் யார் வந்து பேச வந்தாலும் தோழர்னு உச்சரிச்சா அவங்கள பிடிச்சி மடக்கி விசாரணைங்கிற பேர்ல போட்டு அவங்கள போய் கேட்கறது. அப்புறம் சார் என்னதான் பிடிச்சி கேட்கறேன், ஏன் சார் என்கிட்ட பேசுற அவங்களையும் இப்படி கேட்கிறேன், அவங்க என்னை பத்தி என்ன சார் நினைப்பாங்க? ஏன் சார் இப்ப அடுத்த டைம் அவன் என்கிட்ட பேசாத அளவுக்கு நீங்க பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாதம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா விட்டுட்டாங்க. அங்க இடதுசாரி அமைப்புகள் சிபிஎம் சிபிஐ தோழர்கள்லாம் கடுமையா வந்து போராட்டம் நடத்தினாங்க. எனக்கு அவங்களை விடுதலை செய்யணும், உடனடியா வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தினுடைய நிர்பந்தத்துலதான் அந்த காவல்துறை வந்து திரும்பி வந்து பல்கலைக்கழகத்துல என்னை விட்டாங்க. பல்கலைக்கழகத்துல விட்டவங்க சும்மா விடல, என்ன ரிலீஸ் எல்லாம் பண்ணல, அப்பயும் காவல்துறையுடைய கஸ்டடியில தான் வச்சிருந்தாங்க. கரெக்டா ஒரு 2:55 பிறகு எல்லாம் போய் லெப்ட் ஆனா ஆளுநர் எல்லாம் யூனிவர்சிட்டி விட்டு கிளம்பி அந்த யூனிவர்சிட்டி உள்ளவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து அங்கிருந்து விடுவிச்சாங்க. அதுக்கிடையில வந்து நீ பட்டமே வாங்க வரல, நீ வந்து சும்மா பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கன்னு சொன்னாங்க. என்னுடைய ஐடி கார்டு, என்னுடைய டோக்கன் எல்லாம் காமிச்சு நம்பவே இல்லை. துறை தலைவர் அவர்கிட்டையும் கேட்டேன், உன்னுடைய பட்டமே காணா போயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. நான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஒரு பக்கம் நீ வந்து பட்டமே வாங்க வரலன்னு அவங்க ஒரு பக்கம் நிர்பந்திக்கிறாங்க. இங்க கேட்டா பல்கலைக்கழகரும் எங்களை கையை விட்டுட்டாங்க உங்க பட்டமே காணுன்ட்டு. அப்புறம் நான் எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா யார் யாரெல்லாம் நீங்க பட்டமளிப்பு விழாக்கு வரும், என்னுடைய பட்டத்தை அங்க இருந்து அதை கண்டுபிடிச்சி அங்க இருக்கக்கூடிய இன் அவுட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நான் சைன் பண்ணிட்டு தான் அந்த பட்டத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓய் அம்மா அந்த அம்மாட்ட அவங்க கையால தான் நான் வாங்கினேன். அதே நான் பெருமையா தான் நினைக்கிறேன். அவங்கள்ட்ட அதை நான் வாங்கிக்கிட்டு அதை சைன் போட்டு நான் வந்தேன். வந்துட்டு அந்த உள்ள காவல்துறைகிட்ட காமிச்சேன், இங்க பாருங்க நான் படிச்சு பட்டம் வாங்கினேன், இது சர்டிபிகேட் தான் இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட காமிச்சேன். சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அங்க நான் அங்க உள்ள தோழர்களுடைய உறவினர்கள்ட்ட நான் ஒரு 3 3.5 காலுக்கெல்லாம் அவங்க கிட்ட போயிட்டேன். அங்க உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து அவங்க கிளவுஸ் மட்டும் செக் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேட்டிகள்ல தோழர்கள் சொல்லியிருந்தாங்க, அது உண்மைங்களா? அந்த ஜட்டியோட அது மேல வச்சுதான், கையை வச்சுதான் ஃபுல்லா எல்லாம் வந்து செக் பண்ணாங்க. அந்த உள்ள 2 பேரும் தான் ஃபுல்லா பின்னாடி முன்னாடி எல்லாத்தையும் வச்சு அவங்க தான் செக் பண்ணாங்க. அதுக்குள்ள ஏதாவது கொடி கிடி சுருட்டி வச்சிருக்கேனா, இடுப்புல ஏதாவது கொடி சுத்தி வச்சிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஃபுல்லா தமிழ்நாட்டை இழிவு செஞ்சு பேசக்கூடிய கவர்னருக்கு எதிராக முகநூல்ல, சமூக ஊடகங்கள்ல, களத்திலையும் சரி, தொடர்ச்சியா அவருக்கு எதிராக நான் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தேன், எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தேன். களத்திலையும் ஒரு போராட்டங்களையும் சில இதெல்லாம் கலந்துக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம், அது தனி. ஆனா நான் படிச்ச படிப்புக்கு பட்டம் வாங்க தான் வரேன், நான் ஏதோ கவர்னர் கையில தான் வாங்கணும்னு கிடையாது. பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கவர்னர்ட்டு தந்தாங்க, எம்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைஸ் சான்சலர் தந்தாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரீஸ்டார் அது மாதிரி கலந்து எல்லாருக்கும் தந்தாங்க. எனக்கு வந்து கவர்னர் கையில தான் நான் வாங்கணும்லாம் கிடையாது, அப்படின்னு நான் சொல்லவும் இல்லை. எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா மாணவர்களும் அனுமதிச்ச மாதிரி என்னையும் அனுமதிக்கணும்னு நான் சொல்றேன். ஏதோ நான் ஏதோ தீவிரவாதி போல அவங்களே ஒவ்வொரு கேள்வியும் அப்படிதான் இருக்கு. ஏதோ கவர்னர் வராங்கன்னு சொல்லி இந்த டைம் மட்டும் அவங்க அப்படி பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது எனக்கு 2வது டைம். ஏன்னா முதல் டைம் வந்து நான் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறப்ப தேசிய கல்விக் கொள்கை குறித்து
தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள எல்லா மத்திய பல்கலைக்கழகத்தோட துணை வந்தவருக்கான ஒரு மாநாடு தான் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு. அப்போ தமிழ்நாடு கவர்னர் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே வர்றதுக்கு முன்னாடியே என்ன முதல் நாள் நைட்டு யூனிவர்சிட்டி நிர்வாகமே அப்புறப்படுத்தி நீ வெளியூர் போயிடு இங்கே இருக்காத தயவு செஞ்சு சொல்லி குறைச்ச அச்சுறுத்தல் தான். அங்கேயும் அச்சுறுத்தல், இங்கேயும் அச்சுறுத்தலையும் தாண்டி மனித உரிமை மீறல், என்ன ஒரு மனிதனுக்கு எது நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துச்சு. ஒரு தீவிரவாதி போல என்னை வந்து இன்னைக்கு பண்ணி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி இந்த காவல்துறை ஒரு பக்கம், அதுக்கு ஒத்துவதி இன்னைக்கு வந்து தமிழ் பல்கலைக்கழக நிர்வாகமும் அப்படி செஞ்சிருக்குங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு. இந்த செயல் வந்து இன்னொரு மாணவனுக்கு யாருக்கும் நடந்துடக்கூடாது. 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷத்தினுடைய உழைப்பினுடைய வெற்றியினுடைய அடையாளம் தான் அந்த பட்டம். பட்டம் கூட வாங்கப்படாத அளவுக்கு எந்த ஒரு மாணவனும் இனி ஒரு மாணவனுக்கு இந்த கொடுமை நேர்ந்துட கூடாதுங்கிறது தான் நான் இன்ன வரைக்கும் நானும் சொல்றேன், என்னுடைய தோழர்களும் எல்லா இடங்களையும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறது அதுதான். கவர்னருக்கு அவரு செயல்படக்கூடிய அந்த இதுக்கு எதிராக தொடர்ச்சியா நாங்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். தொடர்ச்சியா அவரை எதிர்த்து போராட்டங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் ஏதாவது அவருக்கு எதிராக செயலில் ஈடுபட்டுருவோம், போராட்டம் நடத்திடுவோம், முழக்கம் விட்டுருவோம், கருப்பு கொடி காட்டிடுவேன் அப்படின்னு அவர்களாவே நினைச்சுக்கிட்டு என்னை முழுக்க முழுக்க இதுமாரி சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க. விசாரணைன்ற பேர்ல அது சித்திரவதையா தான் நான் பாக்குறேன். பொட்டக்காலுங்கிற பேர்ல ஒரு மாணவனை மன ரீதியாக அப்படிலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா கவர்னருக்கு எதிராக இந்த தமிழ்நாடு அரசும் தான் போர்க்கொடி தூக்கி இருக்கு. தமிழ்நாடு அரசு மு க ஸ்டாலின் முதல்வரும் தான் எதிர்ப்பு தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க, போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அங்க நிக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சர் அவரு அப்ப போய் சந்திச்சிருக்க கூட இப்ப அவரும் வெளியேற்றிருக்கணும், அவரையும் பிரட்டகாலம் சொல்லி அவரையும் செக் பண்ணிருக்கணும். இப்ப பிடிஆர் தியாகராஜா இருக்காரு, அவரும் தான் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்னா எல்லாரும் தான் இது நடவடிக்கை எடுத்திருக்கணும், எல்லாரும் மேலும் தான் விசாரணை நடத்திருக்கணும். அப்ப அவங்க மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? நீ தமிழ்நாடு கவர்னருக்கு எதிராக பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவருடைய செயலுக்கு எதிராக. அப்ப அவங்க எல்லாம் பிரட்டகாலம் சொல்லி எதுவும் பண்ணல, அப்ப என்ன மட்டும் எதுக்கு குறிப்பிட்டா அவங்க செய்யணுங்கிற கேள்வியும் எனக்கு எழுது.